சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக நாடு முழுவதும் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்கள் மீது புகார்கள் எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதையடுத்து எங்கள் வீடுகளில் சிறுமிகள் உள்ளனர், பாஜகவினர் இந்த பக்கம் வர வேண்டாம் என்று சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்யும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் 16 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக மோடிக்கு நெருக்கமான குஜராத் சாமியார் ஆசாராம் பாபுவுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தை சேர்ந்த அசுமல் சிறுமலானி பின்னாளில் தனது பெயரை ஆசாராம் என்று மாற்றிக்கொண்டார். பின்னர் சபர்மதி ஆற்றங்கரையில் சிறு குடிசையில் ஆசிரமம் தொடங்கினார். அதன் பிறகு அவருக்கு சீடர்களும் பக்தர்களும் அதிகரித்தனர். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் 400 ஆசிரமங்களை அவர் தொடங்கினார். உத்தரப்பிரதேசம் ஷாஜகான்பூரை சேர்ந்த 16 வயது சிறுமி இவருடைய ஆசிரமத்தில் சேர்ந்தார். மத்திய பிரதேச மாநிலம் சின்வாரா நகரில் உள்ள ஆசாராம்பாபு ஆசிரமத்தில் ஆன்மீக போதனைகள் கற்று வந்தார். 2013 சாமியார் ஆசாராம் பாபு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூருக்கு வந்தார். அப்போது அந்த சிறுமியை அங்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தார். அந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை நாளன்று சிறுமியை தனது பாலியல் இச்சைக்கு பலியாக்கினார். சிறுமி அலறி அடித்து ஆசிரமத்திலிருந்து வெளியேறி பெற்றோரிடம் சேர்ந்தார். இதைத் தொடர்ந்து சாமியார் ஆசாராம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் சீடர்கள் 4 பேருடன் ஆசாராம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட சாமியார் 5 ஆண்டுகளில் 12 முறை பல்வேறு நீதிமன்றங்களில் ஜாமீன் கேட்டு கெஞ்சியும் அந்த மீன் மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இடைப்பட்ட நாளில் சாமியாருக்கு எதிரான சாட்சிகள் பலர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில்தான் அவருடைய வழக்கில் புதன்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆயுளுக்கும் அவர் வெளியே வர முடியாதபடி 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இந்த சாமியாருக்கு ஆதரவாக வன்முறை ஏற்படும் என்று கருதியதால் சிறைக்கே சென்று நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். ஏற்கனவே ஹரியானாவை சேர்ந்த குர்மித் சிங் என்ற ஆடம்பர சாமியாருக்கு தண்டனை விதித்த போது அவருடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர். இவர்கள் இருவரையும் போலவே ஹரியானாவில் ராம்பால்ஜி என்ற சாமியார் மீதும் பயங்கரமான பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் வடக்கே குற்றம் புரிந்த சாமியார்களுக்கு ஆதரவாக நடக்கும் வன்முறைகளைப் போல தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை, இனியும் நடக்க வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு பெரியார் போன்ற தலைவர்களால் தமிழகம் பக்குவப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சாமியார்கள் இல்லை என்றோ மூட நம்பிக்கைகள் இல்லை என்றோ சொல்லிவிட முடியாது. வடக்கில் சுதந்திரமாக திரிவதைப் போல அகோரி அம்மன சாமியார்கள் தமிழ்நாட்டில் நடமாடிவிட முடியாது. கங்கை நீரில் அகோரி சாமியார்கள் பெண்களின் தலையில் கால் வைத்து ஆசி கொடுப்பதைப் போல இங்கே பார்க்க முடியாது. ஒரு பிரேமானந்தா கற்பழிப்பு வழக்கில் சிக்கிய போது அவருக்கு ஆதரவாக போராட அவருடைய ஆதரவாளர்களே யாரும் முன்வரவில்லை. ஒரு நித்யானந்தா பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி சீரழிந்த போது அவருக்கு ஆதரவாக அவருடைய சீடர்கள் யாரும் போராடவில்லை. இந்திய குடியரசுத் தலைவரிலிருந்து மத்திய அரசாங்கம் வரை தனது அதிகாரத்தை செலுத்தி வந்த காஞ்சி மடசாமியார் ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் பாலியல் மற்றும் கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட போதும் யாரும் அவர்களுக்காக பொங்கி எழவில்லை. நேரடியாக மதத்துடன் தொடர்புடைய சாமியார்கள் தவிர யோகா மனவளம் போன்ற போர்வையிலும் தமிழகத்தில் ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பகிரங்கமாகவே ஆதரவளிக்கிறார்கள். பாபா ராம்தேவ் என்ற சாமியாரின் ஆடம்பரமும் அட்டகாசமும் இன்னொரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. அவருடைய தவறுகளுக்கு போர்வை போடுவது போல Z+ பாதுகாப்பு வேறு கொடுத்திருக்கிறார் மோடி. இப்படி தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளும் சாமியார்களின் ஆதரவாளர்கள் நடத்தும் ரவுடித்தனத்தையும் வியாபார தந்திரத்தையும் அந்த மக்கள் புரிந்து கொள்ள மறுப்பதும் அந்த போலி சாமியார்களை அரசியல் கட்சிகள் தங்களுடைய நலனுக்காக தலையில் தூக்கி சுமப்பதும் வேதனையாகத்தான் இருக்கிறது.